தமிழ்நாடு அரசு கல்லூரி கல்வி இயக்கம் வந்து இப்போ தற்போது வந்து லாஸ்ட் இயர் வந்து தமிழ்நாடு அமைச்சு பணி 2022-23 கல்வியாண்டுக்கான இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டன்ட் காலி பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட தெரிவு செய்யப்பட்ட பணியாளர்கள் பட்டியல் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வுலிருந்து பெறப்பட்டது. டிஎன்பிசி மூலமாக இப்போ ரீசெண்டாக வந்து எக்ஸாம் எழுதி அவங்க செலக்ட் ஆகியிருந்தாங்க. அவங்களுக்கான போஸ்டிங் ஆர்டர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணது அந்தந்த எந்த நியமன ஒதுக்கீடு ஆணை வழங்குதல் தொடர்பாக. ஸோ உயர்கல்வித்துறை 2022-23 கல்வியாண்டில் இளநிலை உதவியாளர் பணியிடங்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் இளநிலை உதவியாளர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கீழே குறிப்பிடப்பட்ட 98 நபர்களுக்கு அவர்களுக்கு எதிரே உள்ள குறிப்பிடப்பட்டுள்ள கல்லூரி கல்வி இயக்கம், கல்லூரி கல்வி இணை இயக்குனர் அலுவலகங்கள், அரசு கல்லூரிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஆணை வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரு பொன்ராஜ் கே, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பொள்ளாச்சி, பெலிக் சுதாகர், கலைஞர் கருணாநிதி அரசு மகளிர் கல்லூரி புதுக்கோட்டை, மேத்தா ஜிஆர் அரசு கலைக்கல்லூரி கரூர், விஜய் எஸ் அரசு கலைக்கற்றும் கல்லூரி காங்கேயம், பேச்சி எம்மாள் பி மீனாட்சி அரசு மகளிர் கலைக்கல்லூரி மதுரை, தீபிகா வி மன்னர் சரபோச்சி அரசு கலைக்கல்லூரி தஞ்சாவூர், சுகந்தி எஸ் அரசு கல்வியியல் கல்லூரி ஒரத்தநாடு, கார்த்திகேயன் பி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கரூர், குமார் சக்தி எம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கடராடி, பெத்தானமணி கவர்மெண்ட் ஆர்ஜிடி ஆஃபீஸ் கோவை மண்டலம், சுகன்யா எஸ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அரவக்குறிச்சி, திவ்யா எஸ் திருவள்ளுவர் அரசு கலைக்கல்லூரி ராசிபுரம், ஜெயக்கணி அரசு கலைக்கல்லூரி மேலூர், ஜான்சன் சேவியர் ராஜ் எஸ் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தரங்கம்பாடி, பாலாஜி ஏ அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கரம்பக்குடி, நித்யா எம் காமராஜர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சுரண்டை, சிவசங்கரி இ அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திட்டமலை, கனகா கே அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மணப்பாறை, சுகன்யாசி அரசு மகளிர் கலைக்கல்லூரி ராமதாபுரம், பன்னீர்செல்வம் பி அரசு கலை மற்றும் அரசு மகளிர் கலைக்கல்லூரி நிலக்கோட்டை, விஜய ராமச்சந்திரன் ஏ அரசு கல்லூரி கல்வி இயக்கம் சென்னை, ஐஸ்வர்யா என் சிக்கனா அரசு கலைக்கல்லூரி திருப்பூர், கோபிநாத் வி மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரி சிவகங்கை, பவித்ரா எம் காமராஜர் அரசு கலைக்கல்லூரி சுரண்டை, ஷர்மிளா ஜே கல்லூரி கல்வி இயக்கம் சென்னை 15, சண்முக சுபாஷ் சி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கரம்பக்குடி, விஜயசாந்தி பி கல்லூரி கல்வி இயக்கம் சென்னை, ஜோதிகா எஸ்பி ஏவிஎம் அரசு மகளிர் கல்லூரி திண்டுக்கல், சுகன்யா கே அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தன்னாட்சி கோயம்புத்தூர், சுதா எம் அரசு கலைக்கல்லூரி கரூர், ஹரிணி டி ஏவிஎம் அரசு மகளிர் கல்லூரி திண்டுக்கல், ஜெசிதா மேரி அரசு கல்வியியல் கல்லூரி புதுக்கோட்டை, ஜானகி எஸ் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஒட்டஞ்சேத்திரம், கிருஷ்ணவேணி சி மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரி சிவகங்கை, வினோதினி ஏ அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பரமக்குடி, பிரதீபா எஸ் அறிஞரண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாமக்கல், சங்கீதா இ ஏவிஎம் அரசு கலைக்கல்லூரி திண்டுக்கல், ஸ்ரீ கார்த்திகா எஸ் அறிஞரண்ணா அரசு கலைக்கல்லூரி நாமக்கல், கெவின் ஜேரோம் எக்ஸ் கல்லூரி கல்வி இயக்கம் சென்னை 15, கலைவாணி கே அரசு கலைக்கல்லூரி மேலூர், டெண்டோல் விஜய் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நெம்மேலி, சரண்யா எஸ் கல்லூரி கல்வி இயக்குனர் அலுவலகம் சென்னை மண்டலம் சென்னை, சூர்யா எம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி காங்கேயம், சிவ கணேஷ் கல்லூரி கல்வி மண்டல இயக்கம் மதுரை மண்டலம், தினேஷ் எஸ் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி குமாரபாளையம், அருண்ராஜ் டி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தன்னாட்சி கோயம்புத்தூர், நித்யானந்தம் எம் புரட்சி தலைவி அருளம் அம்மா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பல்லடம், ராமகிருஷ்ணன் எஸ் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தாளி, விக்ரம் கிருஷ்ணன் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருமங்கலம், கீர்த்தனா ஏ அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கோட்டூர், தரணித் எஸ் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அந்தியூர், பழனியாண்டி கே அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருவெற்றியூர், அருள் ஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாற்றாம்பள்ளி, சேர்மந்த்ராஜ் எம் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சாத்தாங்குளம், சந்தோஷ்குமார் ஏ அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அந்தியூர், லோகநாதன் கே அறிஞரண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செய்யாறு, பிரவீன் ராஜா ஏபிஜே அப்துல் கலாம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ராமேஸ்வரம், பாரத்குமார் பி கல்லூரி கல்வி இயக்கம் திருப்பூர் தர்மபுரி, சீதா ஏ அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேலம், மணிவண்ணன் கே அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பேராவூரணி, புவனேஸ்வரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ரேட்டியார் சித்திரம், விஷாலினி வி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருத்துறைப்பூண்டி, தமிழ்வாணன் ஏ அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ரிஷிவந்தியம், தனலட்சுமி ஜே அரசு கலைக்கல்லூரி தருமபுரி, கற்பகம் எஸ் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கூத்தாநல்லூர்,
ஜெகன் எம், மன்னர் துரசிங்கம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சிவகங்கை, குணசேகரன் டி, கல்லூரி கல்வி இயக்குனர் அலுவலகம் கோயம்புத்தூர் மண்டலம், பானு கே, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருமங்கலம், கிருஷ்ணகுமார் எஸ், ராணி மேரி தன்னாட்சி கல்லூரி சென்னை, சேதுபதி பி, அரசு மகளிர் கலைக்கல்லூரி கிருஷ்ணகிரி, சோபனா ஏ, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி குமாரபாளையம், ராஜசேகர் ஆர், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ரிஷிவந்தியம், வீரசெல்வம் பி, மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரி சிவகங்கை, வினோத்குமார், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருச்சுழி, தயாநிதி ஏ, அரசு கல்லூரி கல்வி இயக்கம் சென்னை 15, சந்திரலேகா எம், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சத்தியமங்கலம், செவ்வந்தி எம், அரசு மகளிர் கலைக்கல்லூரி காரியமங்கலம், அமுதவல்லி எஸ், கல்லூரி கல்வி இயக்கம் சென்னை 15, பிரபாகரன் எஸ், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கோயம்புத்தூர், வினோத்குமார் பி, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ரெட்டியார்சத்திரம், சிவப்பிரியா ஆர், அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி அரசு கலைக்கல்லூரி திருத்தணி, முகமது அப்சர், ஸ்ரீ மீனாட்சி அரசு மகளிர் அரசு கல்லூரி மதுரை, ஷேக் இஜாமுதீன், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆலங்குடி, சுதர்ஷன் டி, அரசு கலைக்கல்லூரி தருமபுரி, யாஸ்மின், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தருமபுரி, ஷாருக் நிஷா, நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் அரசு மகளிர் கலைக்கல்லூரி நாமக்கல், அழகீசன் வி, கல்லூரி கல்வி இயக்கம் தருமபுரி மண்டலம் தருமபுரி, பிரபாகரன் எம், குந்தவினாச்சியார் அரசு மகளிர் கலைக்கல்லூரி தஞ்சாவூர், கற்பகா சுமதி எஸ், அரசு மகளிர் அரசு கலைக்கல்லூரி முதுகுளத்தூர், மணிகண்டன் எம், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகலாபுரம், அறிவழகன், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வீரபாண்டி, தினகரன் எஸ், அரசு மகளிர் கலைக்கல்லூரி சாத்தாங்குளம், அற்புத மேரி ஜே, அரசு ஆடவர் கலைக்கல்லூரி கிருஷ்ணகிரி, பிரகாஷ் என், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஸ்ரீவில்லிபுத்தூர், சிவசக்தி எஸ், முத்துரங்கம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மேலூர், சதீஷ்குமார் எம், சிக்கண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருப்பூர், மூர்த்தி கே, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அறந்தாங்கி, பிரியங்கா திருவிக்கா அரசு கலைக்கல்லூரி திருவாரூர், தேர்வாளர் பட்டியல் தேர்வாளர் பணியில் சேரும்போது உரிய மருத்துவ அலுவலர்களிடம் உடற்சாகுதி பெற்று உரிய படிவத்தில் பெற்று சார்ந்த அலுவலருடன் அளித்தல் வேண்டும். இதனை அன்னாரது பணிப்பதிவேட்டில் பாதுகாப்பாக இணைத்து கொள்ள சார்ந்த அலுவலர்கள் தக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மேலும் அனைத்து மூலச் சான்றிதழ்களையும் நியமன அலுவலர்கள் சரிபார்த்து கொள்ள வேண்டும். இளநிலை உதவியாளர் பதவிக்கு சாதாரண நிலையில் ஊதிய விகிதம் 19,500 முதல் 62,000 அரசாணை எண் 303 நிதி ஒதுக்கீடு துறை எண் 11/10/2017 குறிப்பிட்டுள்ளவாறு ஊதிய விகிதத்தின்படியும் இதரப்படிகள் அமையும் என தெரிவிக்கலாகிறது. தேர்வாளர் வேறு அரசு பணியிலோ அரசு சார்ந்த நிறுவனங்களிலோ தற்போது பணியாற்றி கொண்டிருப்பின் உரிய அலுவலர்களிடமிருந்து முறையான பணி விடுப்பு சான்றிதழ் பெற்று அதனை சார்ந்த அலுவலரிடம் முன்னிலைப்படுத்தி பணியில் சேர்தல் வேண்டும். பள்ளி படிப்பில் தமிழை மொழிப்படமாக பயிலாதவர்கள் அரசு பணியாளர் பணியில் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் தமிழ் மொழி இரண்டாம் நிலை தேர்வில் பயிற்சி பணியில் சேர்ந்து 2 ஆண்டுக்குள் தேர்ச்சி பெற வேண்டும். அவ்வாறு தேர்ச்சி பெறவினையில் அரசு பணியாளர் பணி நிபந்தனைகள் சட்டம் 2016 பிரிவு 2021 பணி நீக்கம் செய்யப்படுவர். தேர்வாளர் தமிழ்நாடு அமைச்சு பணி விதிகளின்படி 32 பணிவரன் முறைப்படுத்தப்படும் நாள் முதல் தொடர்ச்சியாக 3 ஆண்டுகளுக்குள் 2 ஆண்டு காலம் தகுதி காண்பருவத்தை முடித்திருக்க வேண்டும். மாற்றுத்திறனாளி தேர்வாளர் அவர்களுக்கு அமைக்கப்பட்டுள்ள வேலைவாய்ப்பு அலுவலகத்துடன் இணைக்கப்பட்டுள்ள மருத்துவக்குழுவிலிருந்து உடல்நல தகுதி சான்று பெற்று அளித்தல் வேண்டும். தேர்வாளர் பணியில் சேர்ந்த பின்னர் புதிய பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படுவர். தேர்வாளரது கல்வி சான்றிதழின் உண்மைத்தன்மையை அறிய உரிய நடவடிக்கைகளை தொடர்புடைய அலுவலர்கள் மேற்கொள்ள வேண்டும். நியமனம் பெற்றுள்ள நபர் முன்னிலைப்படுத்திய கல்விச் சான்றிதழ் உண்மைத்தன்மையானதா அல்ல என கண்டறியப்பட்டால் தனியருக்கு வழங்கப்பட்ட நியமனம் எந்தவித முன்னறிவிப்பின்படி ரத்து செய்யப்படும். தேர்வாளர் பணியில் சேரும்போது அன்னார் கல்வி தகுதி பதிவு செய்யப்பட்டுள்ள வேலைவாய்ப்பு பதிவு ரத்து செய்யும் பொருட்டு சார்ந்த மாவட்ட அலுவலர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்குமாறு தொடர்புடைய அலுவலருக்கு தெரிவிக்கிறார்கள். மேலும் அதன் விவரத்தை அலுவலகத்திற்கு உடனே அமைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தேர்வாளர்களின் தகுதி குறித்த நீதிமன்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பின் அவ்வழக்குகளின் இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டு இந்நியமனம் ஒதுக்கீடு ஆணை வழங்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட வேண்டும். இவ்வாணை கிடைக்கப்பெற்ற உடன் தொடர்புடைய அலுவலர்கள் பணியில் சேருவதற்கு நியமன ஆணையை வழங்கி உரிய காலத்திற்குள் உடன் பணியில் சேர்தல் அறிவுறுத்த வேண்டும் எனவும், நியமன ஆணையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள காலக்கெடுவுகள் பணியில் சேராத தனிபரின் பெயர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வுபட்டியலிருந்து நீக்கம் செய்யப்படும் எனவும் தனியருக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். நியமன ஆணைகள் ஒப்புகை சீட்டுடன் பதிவஞ்சல் அனுப்பப்பட்டு ஒப்புகை அட்டை கோப்பில் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும். தேர்வாளர் நியமனம் செய்யப்பட்டுள்ள கல்லூரி இணை இயக்குனர் அவர்களின் பணியிடம் காலியாக உள்ளதா என உறுதி செய்த பின்
தான் தேர்வாளர் பணியில் சேர தொடர்புடைய அலுவலர்கள் அனுமதிக்க வேண்டும். தேர்வாளர்கள் பணியில் சேர்ந்த தேதியை உடன் இயக்குனர் அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்குமாறு தொடர்புடைய அலுவலர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார். இச்செயல்முறைகள் கிடைக்கப்பெற்றமைக்கான தவறாத பெறல் ஏற்பினை கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இது மாதிரியான ரெகுலர் வீடியோஸ் ஹையர் எஜுகேஷன் சம்பந்தமான மேக்ஸிமம் வீடியோஸ் நம்ம சேனலில் ரெகுலராக நீங்கள் அப்டேட் பண்ணுறோம். மறக்காமல் சிஎஸ் பொங்கார்த்திகேயன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.